ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வீட்டில் ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு செஞ்சிட போகிறோம். இது வந்து நம்ம டெய்லியுமே நம்மளோட வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொருள் தான் இந்த ஸ்கின் கேர். இந்த ஒரு ப்ராடக்ட் ஒரு குழந்தைக்கு ஆயில் மசாஜ்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ்லேருந்து 60 வயசு 70 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதோட பெனிஃபிட்ஸ் உங்களோட ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அதாவது ஸ்கின்ன வந்து நல்ல கலராக்கும், இன்னொன்று நல்ல ஒரு சூப்பர் க்ளோ கிடைக்கும். இதை நீங்கள் உங்களோட தலையில் ஆரம்பித்து உள்ளங்கால் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து தேய்க்கலாம், டெய்லியும் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை பிஃபோர் பாத்திங்குமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பிஃபோர் பெட்டுமே வந்து எடுத்துக்கலாம், தூங்குறதுக்கும் முன்னாடியுமே வந்து எடுத்துக்கலாம். அது என்ன அப்படி சூப்பர் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த சூப்பர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வராத காலத்தில், அதுக்கப்புறமா இந்த பேபி க்ரீமு பேபி ஆயில் இதெல்லாம் வராத காலத்தில் பாட்டிக்கள்லாம் குழந்தை பிறந்த குழந்தையிலேருந்து அந்த ஸ்கின் க்ளோக்கும் அந்த மாய்ஸ்சராக இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ண ஒரு சூப்பர் டிப்ஸ் தான். அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 25 ml பியோர் கோகோனட் ஆயில் அதை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து செக்கு எண்ணெயாக இருக்கணும் கண்டிப்பாக, பேராஷூட் விவிடி கோல்டு இதெல்லாம் சேர்க்கறதுனால எந்த யூஸுமே கிடையாது. இந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆகக்கூடாது, ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்தோமோ அதே அளவுக்கு நல்ல பசும்பால், பியோரான பசும்பால் வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து ஒரு 100 இயர்ஸ் பேக் வந்து சொல்கிறேன். பெரிய பெரிய அரச குடும்பத்திலையாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டு பாட்டிங்கெல்லாம் இருக்கட்டும், அவங்களோட ஸ்கின்லாம் வந்து நேச்சுரலாகவே க்ளோவாக இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச சில மெத்தட்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் இது. ஏன்னா தேங்காய், அந்த தேங்காயும் சரி தேங்காவோட எண்ணெயும் சரி நல்ல ஒரு சூப்பர் ஸ்கின் க்ளோ கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் பால், பாலோட ஏடு இதெல்லாம் கூட அதே தான். அதனால் இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து அது சூப்பர் சக்ஸஸ் ஆனதுனால எல்லாருமே இதை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிட்டு வந்து குளிப்பாங்களாம். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்கு என்னோட ஸ்கின், என்னால் முடியவே இல்லை அப்படியே ஒரு மாதிரி வறட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறப்ப இதை வந்து நைட்டு உங்களோட நைட் ஃபேஸ் ஆயிலாக அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்திரிச்சி ஒரு லூக் வார்ம் வாட்டர், ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து நீங்கள் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ரின்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வராது. ஏன் காலையில் நான் வெதுவெதுப்பான தண்ணின்னு சொல்கிறேன்னா அந்த லைட்டாக அந்த போர்ஸ்குள்ளெல்லாம் தேங்கி இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து வெளில கொண்டுட்டு வந்துடும், ஸ்கின்னில் வந்து அந்த க்ளோனஸ் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் வரும். நம்ம வந்து வெண்ணெய் காய்ச்சணுன்னா அதில் வந்து இருக்கிற தயிரெல்லாம் பிரியும் இல்லையா, அதே மாதிரி வந்து பிரியும். இன்னும் கொஞ்சம் வந்து இது கலர் மாறட்டும், அதாவது இந்த சைடில் வந்துருக்குல்ல அந்த அளவுக்கு நம்ம சேர்த்த பால் வந்து நல்லா முறியணும். அப்போ தான் அந்த பாலில் இருக்கிற எல்லா விட்டமின்ஸு எல்லா மினரல்ஸு எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் இறங்கும். ஸோ அந்த பால், நம்ம சேர்த்த பால் வந்து ஒரு சக்க மாதிரி வந்து மாறி இருக்கணும். அது ஸோ இப்போ இந்த பாலுமே வந்து கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இது அப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்து வந்துருச்சு, இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. பட் நீங்கள் அப்பப்போ மாதத்துக்கு 2 தடவை வந்து இதை செஞ்சு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது உங்களோட ஃபீட்பேக் அப்படிங்கிறத 1 வாரத்துக்கு அப்புறமா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.